Welcome Behindwoods viewers. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற என்ன சத்தம் இன்ன நேரம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற திரு நிதின் சத்யா நம்மளோட இருக்காரு. இந்த படத்தை பத்தின அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக. ஹாய் நிதின், எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ், நல்லா இருக்கேன். அண்ட் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு உங்களோட கேரக்டருக்கும்? சோ ஃபார் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் குட், ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமில் இருக்கேன். இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது, பட் ஐம் ஹாப்பி. ஏன்னா ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார் ஸோ குட். ஓகே, அண்ட் இந்த படத்தில் எக்ஸாக்ட்லி நீங்கள் எப்படி லேண்ட் ஆனீங்கன்றது சொல்லுங்கள். இந்த லேண்டிங் பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் காம்படிஷன் ஆஸ் யூஷுவல், பட் டைரக்டர் வாஸ் வெரி ஸ்ட்ராங் நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் ஐ திங்க் I justified the character na solano. You know, whatever he expected, I was able to give it to him at least over 50%. The rest of the 50% in nalla per vaangirken appadina, I think it's only on Guru Ramesh part. And in the padathil ungala character pathina vaarthikku vaartha punch dialogue pesikittu romba oru flamboyant ana oru character nadichirkeenga. Idu unga real life ku inda character ku nalla evlo relate panna mudijadhu? இதுதான் ஆக்சுவலாக 100% நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் it was easy to do it, but punchலாம் வந்து டேரக்டாக சொன்னது இட் வாஸ் ஈஸி. அதான் நானாகவே இருந்தேன். ஸோ அதனால் ஐ திங்க் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. அப்போ நீங்களும் லவ் ஃபெயிலியர்னால இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அந்த லவ் ஃபெயிலியர் பாட்டை விட்டுருங்க. மற்றபடி இந்த ஜாலி, இந்த கெலட்டா பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு டூ இட். ஓகே, அண்ட் ஹவ் அபவுட் இந்த லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இந்த ஜூலையாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் ஆன் ஸ்க்ரீன் நாங்கள் பார்க்கும்போது. ஆமாம், இட் வாஸ் ஆக்சுவலி இந்த ஜூ இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் சொல்லணும். ஏன்னா ஜூ பர்மிஷன் யூஸ்வலாக கிடைக்காது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அந்த பர்மிஷனும் கிடச்சி அதான் இந்த படத்தில் வந்து எல்லாமே அமைஞ்சது. இந்த 4 குழந்தைங்க, ராஜா சார், மானு, புரவலன், இந்த ஜூ, பாம்பு எல்லாமே வந்து பயங்கரமாக அமைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஸோ ஹைதராபாத் ஜூவில் தான் ஷூட் பண்ணோம். இட்ஸ் வெரி டீடியஸ் ப்ராசஸ். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி போகணும். சன்லைட் 5 o'clock ஷட் டவுன் ஆகிடுவாங்க. எங்களுக்கு பர்மிஷனே 4 o'clock வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணோம். நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. ஐ திங்க் தி என்டையர் சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் ஹேஸ் டு பி கிரெடிட்டட் டு த கிட்ஸ். தே ஆர் தி மெயின் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கேள்வி வந்து நான் மானு மேம் கிட்டேயும் கேட்டிருந்தேன், குரு ரமேஷ் சார்ட்டையும் முன்னாடி கேட்டிருந்தேன். லைக் பை தி எண்ட் ஆஃப் த ஷூட்டிங் அவங்க 4 பேரோட நேம்ஸ் கரெக்டாக சொல்லுவீங்களா நீங்கள்? பேர் இப்போ கூட கண்ணை மட்டும் சொல்லுவோம், அதித்யா, கிருத்தி, அக்ஷித்தி, அப்தி அப்படின்ட்டு. யாராருன்றது தான் பிரச்சனையே. அது எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஐ லூஸ் ஆன் தட். ஓகே, அவங்க நல்லா சுட்டியான குழந்தைங்க. அவங்களோட ஷூட் பண்ணும்போது என்னெல்லாம் மாதிரி ரகலெல்லாம் பண்ணாங்க அவங்க? இல்லை, அவங்க சுட்டியான குழந்தைங்க, பட் ஷூட்டுன்னு வரும்போது தே ஆர் வெரி டிசிப்ளின்ட். அந்த இதுதான் அப்படின்ற போது அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க, யோசிக்கூட மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட பங்க்சுவாலிட்டிலாம் பார்த்தா நான் 50% தான் அப்படி தான் நினைக்கிறேன் நான். உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப அன்யூஷுவலாகவே இருந்திருக்கு. நீங்கள் என்ன மாதிரி க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க உங்களோட மூவிஸ் பருவன்னு வரும்போது? It's a very fantastic question. எல்லாருமே வந்து ஐ சூஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, வர ஃபிலிம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 100% எல்லா ஃபிலிமும் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அப்படின்வாங்க, பட் திஸ் இஸ் 100% ஷோர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இட்ஸ் அ நியூ கான்செப்ட், இட்ஸ் அ மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். 4 குழந்தைங்க இது வரைக்கும் வேர்ல்டுலேயே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதில் நான் ஒரு பாட்டாக இருக்குன்ற போது வந்து இப்போ பேர் எனக்கு வருதில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹவு கேன் யூ சூஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ன்ட்டு இந்த மாதிரி தான் அப்படியே ஒட்டி டிஃப்ரெண்ட் ஃபிலிமில் போயிடுறது. நான் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை, பட் திருடன் போலீஸில் ஒரு கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். 3 வாரத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அரண்மனையில் ஒரு குட்டி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கோயிங் ஆன் இருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கு ஒரு டச் இருக்கிற ரோல்ஸ் பண்ணுறது இஷ்டமா, இல்லை நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி ரோல்ஸ் பண்ணுறது இஷ்டமா? உங்களுக்கு எது நல்லா சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுவும் இட்ஸ் வெரி ஃபண்டாஸ்டிக் கொஸ்டின். நிறையா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஐ காட் அ நேம் வாஸ் சத்தம் போடாது. இது என்ன சத்தம் இந்த நேரம் அவுட் அண்ட் அவுட் ஹியூமர். எனக்கு ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக சிங்கான ஒரு விஷயம். பட் ஐ திங்க் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமிங் ஸ்க்ரீனில் இட் ஹேஸ் டு அப்பியர், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் நெகட்டிவ் ஐ திங்க் என்னை வசந்த் சார் டியூன் பண்ணிட்டார். ஸோ அதனால் நெகட்டிவ் வில் பி வெரி ஈஸி ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச், இஸ் ப்ளஷர் டாக்கிங் டு யூ. நீங்கள் சொன்ன மாதிரி அன்யூஷுவலான டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு அமையணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் டாக்கிங் டு அஸ். தேங்க்யூ வெரி மச் Behindwoods. Lots of support has been happening and still I would be expecting more support from you. Thanks a lot.